இந்த வெள்ளியங்கிரிக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கரட முரடாக இருக்கும். இங்கே மட்டும் என்ன வாங்குது, அங்கே வந்து ஆக்கு தொங்குது. ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலை மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த சீசன் வந்து 3 மாதம் இருக்குது, வரவில்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை. Hi guys, welcome to Alvila. I'm Sambathan. சிவகண்ணன், நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளியங்கிரி மலையில் தாங்க இருக்கோம். வெள்ளியங்கிரி எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு வித்தியாசமான பயணம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இந்த வெள்ளியங்கிரிக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு குச்சி வேணும், ரெண்டாவது டார்ச் லைட் வேணும், நைட் நேரத்தில் தான் மலை ஏறணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். நாங்கள் டோட்டலாக 24 பேர் வந்திருக்கோம், எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, போயிடுவோம். அப்படியே உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சி வச்சுருப்பாங்க. ஏறக்கூடிய இந்த மலைப்பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு குச்சி வேணும், அதை வச்சுட்டு தான் நம்ம நடக்க போகிறோம். குச்சியை சூஸ் பண்ணி எடுத்துடலாம். குச்சி என்ன ரேட்டு? 30 ரூபா. நல்லா பெத்த குச்சியாக வேணுமா இல்லை சின்ன குச்சியாக வேணுமா? நமக்கு எல்லாமே பெத்ததா. இது கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு தேதுவாக இருக்கு பாருங்க. குச்சியை நம்ம சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த குச்சி என்னென்னா க்ளீன் பண்ணி தருவாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. பின்னாடி போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டியும் வாங்கிக்கலாம். அருமையா குச்சி செதுக்கி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேல ஏறிக்கலாங்களா? வாங்க, ரெண்டு பேரும் கம்பு சண்டை போடுவோம். இது கம்பு சண்டை போடுறது இல்ல, தொப்பையில குத்தி விட்டுறேன். எந்த தொப்பை? இந்த தொப்பை இல்லையா? கம்பு சண்டை போடுவோம். படி ஏறணும்னா மலை ஏறணும்னு நினச்சிக்காதீங்க, இன்னும் மலை ஏறல. கொஞ்சம் தூரம் இந்த படி இருக்கு. இந்த படியெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏற போகிறோம். படி ஏறி மேலே வந்தோடனே மேலே வந்து ஒரு சன்னிதானம் இருக்குது. எங்களை கூட்டிகிட்டு வந்தவர் இவர் தான். இந்த சன்னிதானத்துக்கு பேர் என்னங்க? வெள்ளியங்கிரி ஆண்டவருங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவர் மேலே இருக்கார். மேலே இருக்கார், கீழே இருக்கவர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தாங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவர். அது இல்லாமல் என்ன ரெண்டு போர்டு போட்டிருக்கேன்? இந்த சைடு இருக்கிற விநாயகர் கோயிலும், அந்த சைடு இருக்கவங்க அம்பாள். அம்பாள், அம்பாள். நம்ம இன்னைக்கு நைட்டு வந்ததுனால எல்லாம் லாக்ல இருக்கு. லாக்ல இருக்காங்க. பகலில் வந்தோம் அப்படின்னா 6 மணிக்கு ஓப்பன். ஓப்பன் சாயந்தரம்? சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் வச்சுருக்கோம். ரைட்டு, நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி. ஏன் அப்படின்னா மத்தியானம் போகும்போது ரொம்ப வேர்த்துரும், அதனால் நைட்டு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சம்பதுகானம் வச்சு கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய கஷ்டம், எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நாங்கள் நைட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போகலாமா சம்பதுகான்? நடந்துருவீங்களா? கோயிலுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான போரை பார்த்த அன்னதானத்துக்கு செல்லும் வழி பார்த்தீங்கன்னா அம்புக்குறி இப்படி தான் காட்டுது. இப்படியே போய் அன்னதானம் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துடலாம். கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஒரு இடத்துல நல்லா கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தா அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்னை சில்ஸ்காரங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எப்போல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. சம்பதுகான், ஆனால் ஏற்கனவே நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கிறேன். இந்த டைம் வந்தோடனே சூப்பராக பசியோடு வந்தேன். இங்கே பெருசாக கடைகளும் வெளியே இல்லை. ஆனால் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட தொட்டுக்கிறதுக்கு குரலோட உங்கள்கிட்ட கேட்டுருவோம் எப்பப்பெல்லாம் சாப்பாடு கிடைக்கணும். சாப்பாடு எப்பப்பெல்லாம் கொடுக்குறாங்க? 3 நேரம் காலைல மத்தியானம் நைட்டு எல்லா நாளும் கொடுக்குறாங்களா? இல்லை எப்படி நாளும்? எல்லா நாளும். எல்லா நாளும் இருக்கா? எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாமா? எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எவ்வளோ வேணுனாலும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இருக்கிறது யாருக்கும் பெருசாக தெரியாது. நாங்களே சம்பவத்தான் கூட்டமாக இருக்கும்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு வந்தார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா விடிய காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்குறாங்களாம்மா. இந்த சீசன் வந்து 3 மாதம் இருக்குது, வெள்ளிங்கிரி சீசன். அந்த டைம் மட்டும்தான் இங்கே கிடைக்குன்னு இருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இப்போ இது எங்கே இருக்குதுன்னா கோயிலுக்கு அப்படியே பேக் சைட் இருக்குது, மறக்காமல் வந்துட்டு போயிருக்கு. சம்பகான், குச்சி அந்த பக்கம் வச்சு ஏறினீங்கன்னா நான் வேமா ஏறுவேன். அப்படியா? ஆமா. எனக்கு தோக்கம் வச்சு ஏறணும் அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. மேலே வந்து பிளாஸ்டிக் வந்து அலோடு கிடையாது. பிளாஸ்டிக் எல்லாமே இங்கே ரிமூவ் பண்ணிடுவாங்க. வேறு என்னென்னலாம் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதோ எல்லாத்தையுமே இங்கே அரெஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. என்ன இருக்குது சம்பவம்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஒன்று இருக்கேன். அந்த பேக்கை செக் பண்ணி ஏதாவது பிளாஸ்டிக் இருந்தால் தூக்கிடுவாங்க. ஆமாங்க, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேப்பரில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பேப்பரில் மடித்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். பிளாஸ்டிக் இங்கேயே த்ரோ பண்ணிடணும். நிறைய பேர் வந்து மலை ஏறதுனால ஸ்நாக்ஸும் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பேப்பரில் மாற்றிட போகிறோம். ஓகே,
நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அடுத்ததான் வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பிஸ்கட் பாக்கெட்டு, கள்ள மிட்டாய் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்தோம், எல்லாத்தையும் பேப்பரில் பேக் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக் அப்படியே அவங்ககிட்டே கொடுத்துருவோம். அடுத்ததான் வாட்டர் பாட்டிலுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஏன் அப்படின்னா வாட்டர் பாட்டில் நம்ம மாற்ற முடியாது, ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலை மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை நம்ம மறுபடியும் இந்த வாட்டர் பாட்டிலில் ரிட்டர்ன் வரும்போது கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. எவ்வளோன்னு கேட்டுருவோம். எவ்வளோ ஒரு ஸ்டிக்கருக்கு எவ்வளோங்க? 20 ரூபா. 20 ரூபா கொடுத்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து இந்த பாட்டில் கொடுக்கணும். 20 ரூபா கொடுத்துருவீங்க, திரும்ப கொடுத்துருவீங்க. திருப்பி கொடுத்துருவேன். சரி, இப்போ நம்ம மேலே நிறைய பேர் போகிறாங்க, உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்காம கீழே போட்டுடுறாங்கல்ல, அங்கேயே போட்டுறாங்க. அதை யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா காசு தருவீங்களா? நமக்கு ஸ்டிக்கரோட வாட்டர் பாட்டில் கீழே வர்றோம், அது யார் வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து. ரைட்டு, வாட்டர் பாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டிக்கரோடு இருந்து இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் 20 ரூபா கிடச்சிரும் ஒரு பாட்டிலுக்கு. நாங்கள் குளுக்கோஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம், அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. எல்லா ப்ரொசீஜரும் முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு மலை நாங்கள் ஏற போகிறோம். நிறைய பேர் கீழே வந்து குச்சி வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் குச்சி வாங்க மறந்துருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிட்டு வந்துட்டு கீழே இறங்குறவங்க நிறைய பேர் குச்சியை இங்கேயே போட்டு போயிடுவாங்க. அந்த குச்சியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நைட்டு ஏறும்போது கையில் டார்ச் லைட் வேணும். இந்த மாதிரி டார்ச்சர் கூட வராதிங்க, இந்த மாதிரி டார்ச் லைட்டோட வாங்க. டார்ச் லைட்டு கண்டிப்பாக வேணும், அதை எடுத்துகிட்டு வந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வெறுங்காலில் நடப்பாங்க, நிறைய பேர் சம்பதுக்கான மாதிரி சாக்ஸ் போட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா ஷூ போட்டுட்டும் வரலாம். உங்களோட விருப்பம் எப்படியோ அதே மாதிரி வரலாம். நான் வந்து வெறுங்காலில் தான் வந்திருக்கேன், உங்களோட விருப்பம் எப்படியோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மலை நாங்கள் ஏற போகிறோம். ஏறும்போது ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொன்னார், ஈஸியாக மலை ஏறுறது எப்படி அப்படின்னு, நீங்கள் சொல்லிடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூச்சு வாங்கும், கொஞ்சம் கிராஸ் கிராஸாக ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் அப்படி நம்ம நேராக போயிட்டு இருக்கோம், ஈஸியாக நடந்துடலாம், நடந்து போயிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு மலையை நெட்டு குத்தா இருக்கு, பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், போக போக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். போக போக ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கிராஸ் கிராஸாக நடங்கன்றாரு, நடந்துருவோம். படி எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதாரமாயிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும். இதுக்கு தான் வந்து டார்ச் லைட் வேணும். டார்ச் லைட்டோட வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்ம கால் எதறி விட்டு காலில் ஏதாச்சும் காயம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டார்ச் லைட்டோட வந்துடுங்க நைட்டு வந்தீங்கன்னா. சம்மதுக்கண்ணே முதல் மேலேயே மூச்சு வாங்கிருச்சு. இங்கே மட்டும் என்ன வாங்குது, அங்கே வரும் நாக்கு தொங்குது. ஹார்ட் பீக் உங்களுக்கு கேட்டாலும் கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தவர் பார்த்தீங்கன்னா நேற்று படி ஏறி இருக்காரு, ஒரு மலை ஏறி கீழே இறங்கிட்டாரான், இறங்கிட்டு தூங்கிட்டாராட்ருக்கு. தூங்கிட்டு மறுபடியும் இல்லை நான் மேலே போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கு ஏறி, இப்போ மணி கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு மேலே இருக்குது, இப்போ தான் இறங்கியிருக்காரு. ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு, முதல் மலை வந்து ரீச் ஆயாச்சு. வெள்ளை விநாயகர் கோயில் இங்கே வந்திருக்கோங்க. வரவல்லன்னு பார்த்தீங்கன்னா சரியான மலை, ஆல்ரெடி மேலே ஏறி வரும்போது தொண்டை நல்லா வறண்டு வந்துச்சு, மலைக்கு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. என்ன சம்பவக்கான்? ஆமாங்க, கிட்டத்தட்ட முக்காவாசி மலை கடந்துட்டு அதுக்கு ஒரு மலை வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மலை இங்கே வந்தாலும் நிற்கிறதுக்கு பெருசாக இடம் கிடையாது, அதனால மலையிலே நினைச்சிட்டு வந்துட்டோம். வரும்போது ஒரு காமெடி நடந்துச்சு, மலை பெருசாக நடக்குதுங்க, நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாம் பண்ணார் சம்பவக்கான். எப்படியும் மேலே ஏறி வந்துட்டோம், இனிமேல் இறங்கிடலாம் சொன்னது வெட்டி பார்த்தா ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சது. இனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே பெருசாக கடை இருக்காது, அங்கங்கே சின்ன சின்ன கடை தான் இருக்குன்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கடை இது கடை தான், லெமன் சோடா குடிச்சிட்டோம். இனிமேல் வழுக்குப்பாறை அப்படியே ஒவ்வொரு மலையாக இருக்குதுன்னு. எத்தனை மலை இருக்குது சம்பவக்கான்? இன்னும் ஒரு 6 மலை இருக்குது. இன்னும் 6 மலை இருக்குது. எல்லாத்தையும் இதே வீடியோவில் காமிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாதுங்க. இது 2 பார்ட்டாக வரும், இந்த பார்ட்டு வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் வெள்ளிங்கிரியை பற்றி நிறைய தகவல் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து பாருங்கள்.
வேர்ல்டு பிசினஸ் மேன். இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் பார்க்க முடியும். இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் விடிய காலையில். கோயிலோட வரலாறு ஏதாச்சும் அவங்க சொல்கிறாங்களான்னு பார்ப்போம்.